அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா போலியோ இளம்பிள்ளை வாதம். நார்மலாக வந்து ஒரு 1980s பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இளம்பிள்ளை வாதம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2K kids அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளம்பிள்ளை வாதம்னா என்னன்னு அந்தளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரியல் எக்ஸாம்பிளையும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசீஸ் பொறுத்தவரையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எராடிகேட் பண்ணி கிட்டத்தட்ட 99% வரைக்கும் அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ என்னுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த டிசீஸுக்கு உண்டான காசிங் ஆர்கானிசம் என்னது, அதனுடைய சிம்டம்ஸ் என்னது, அதுக்கப்புறம் அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிறதுனுடைய காசிங் ஆர்கானிசம் சிம்பிளி போலியோ வைரஸ். அவ்வளோதான், இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். நார்மலாக வந்து ஆர்என்ஏ வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் மோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக ரெட்ரோ வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் மோடு மாதிரியே தான் இதுவும், சரியா? நார்மலாக வந்து ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆர்என்ஏ செக்மெண்ட்டை உள்ள அனுப்பும், அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமாக டிஎன்ஏவை மாற்றி அதுக்கப்புறம் நியூக்ளியஸுக்குள்ளே வந்து அந்த டிஎன்ஏவை அனுப்பிடும். அப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட் செல்லினுடைய நியூக்ளியஸுக்குள்ளே போய் அந்த நியூக்ளியஸ் வந்து ஹோஸ்ட் செல்லுடைய செல் ஆர்கனல்ஸை வச்சு அந்த டிஎன்ஏவுக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடும். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த செல் வந்து இட் வில் பி கேப்சர்ட் பை த வைரஸ். அதுக்கப்புறம் ஃபைனலி இட் வில் ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன் விச் இஸ் நீடட் ஃபார் த வைரஸ். வைரஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் அந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா வைரல் செல் தான், ஹியூமன் செல் தான், பட் வந்து அது வைரஸ்க்காக வேலை செய்கிறதுனால அது வைரல் செல், சரியா? சரி, இப்போ போலியோ வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இது ஃபஸ்ட்டு எங்கே அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டெஸ்டைன், பிரெயின், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நியூரல் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸில் ஒன் ஆஃப் தி வைரஸ் இந்த போலியோ. இது போக ரேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாம் படிப்போம். அந்த ரேபிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இங்கே போலியோ மெலிட்டிஸ் இந்த நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன குழந்தையில தான் அது அஃபெக்ட் ஆகும். நார்மலாக வந்து இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னன்றதே வந்து அந்த சின்ன குழந்தையில நாம் கண்டுபிடிக்க முடியாது. அது வளரும் பொழுது வளர 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 அது வளரும் பொழுது எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்கள். அந்த சுச்சுவேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வழக்கமாக எல்லா பிள்ளைங்களும் இந்த வயசில் நடந்து போகுது, நம்ம பிள்ளை மட்டும் ஏன் வளர மாட்டேங்குது, வளர்ந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியாக நினைப்பாங்க. அப்படி அந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கே தெரியும் அவங்களுக்கு போலியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த போலியோவை வந்து செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலுமே அந்த காலத்தில் அதெல்லாம் செக் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேக்சின்ஸ்லாம் முன்னாடியே கொடுத்துட்றாங்க, அதனால் செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இந்த காலத்தில் வந்து இல்லாமல் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ போலியோ வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி ஒரு டிசீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு அகேன்ஸ்டாக வேக்சின் கண்டுபிடிச்சி அந்த வேக்சினை வந்து கிட்டத்தட்ட 1980s பாருங்கள், 1980s 2021 வரைக்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் வருஷம் அவங்க வந்து வேக்சின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரியா? வருஷத்துக்கு 2 மார்ச் மாதம், அதுக்கப்புறம் அக்டோபர் மாதமோ நவம்பர் மாதமோ, இந்த வருஷம் 2 இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து 5 வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க 1980 2021 இன்றைக்கு வரைக்கும், சரியா? கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக கொடுக்கறதுனால ஒரு பெரிய ஜெனரேஷனையே வந்து பார்த்திங்கன்னா போலியோ இல்லாத ஒரு ஜெனரேஷனாக நாம் மாற்றி வச்சுருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக வந்து இந்த போலியோவை வந்து கொடுத்தாங்க, சரியா? அப்படி கொடுக்கலனாலும் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி அல்லது பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த போலியோவை கொடுத்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மை வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மையெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இந்த டிசீஸ் வந்து 1988 வந்து பார்த்திங்கன்னா 350,000 கேஸ் இருந்துச்சு. ஆனால் 2018 பாருங்கள் வெறும் 33 தான் இருந்திருக்கு. இப்போ 2021 அப்படிங்கிற ஸ்டேஜில் இந்த 33 கேஸும் ரொம்ப குறைஞ்சிருக்கும். நீங்கள் கூகுளில் வேணால் தட்டி பாருங்கள் 2021 போலியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல, அதனால தான். 2021 போலியோவினுடைய கேஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு போலியோவினால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை கடந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், சரியா? கடந்து விட்டது இந்த சென்ஸ் பாசிட்டிவாக அந்த டிசீஸை எராடிகேட் பண்ணி நம்ம கடந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால் போலியோ அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எராடிகேட் பண்ண அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் த வேக்சின். இப்போ இந்த போலியோ வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்என்ஏ அப்படிங்கிறது என்ன மெக்கானிசம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆர்என்ஏ பிளஸ் ப்ரோட்டீன் கோட்,
அவ்வளோதான். வைரஸாக இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான், ரைட்டா? அந்த ப்ரோட்டீன் கோட்டு, அந்த ப்ரோட்டீன் கோட்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது வைரஸ்க்கு வைரஸ் வந்து வேறுபடும், சரிங்களா? ப்ரோட்டீன் கோட் அப்படிங்கிறது புரத உரை அப்படிம்பாங்க, சரியா? அந்த புரத உரை வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா ஹோஸ்ட் செல் மூலமாக ப்ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் கோட். அந்த ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளைகோ ப்ரோட்டீன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைகோ ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் மெம்ப்ரெயின், அதுக்கப்புறம் ஷெல்லு, அதுக்கப்புறம் வைரல் கேப்சைடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார் த ஆர்என்ஏ. இப்போ இந்த வைரஸ் வந்து ஒரு ஆள் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னாக்க இந்த ஆர்என்ஏ மட்டும் உள்ளே போகும், அது ஹோஸ்ட் செல்லோட நியூக்ளியஸ்க்குள்ளே போயிடும், போய் இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணும். இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறது அதனுடைய நோக்கம் கிடையாது. இந்த ஆர்என்ஏ மல்டிப்ளை ஆகி இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் அந்த செல்லுக்குள்ளே இருந்து வெளியே வரும். மல்டிப்ளிகேஷனுக்காக தான் அந்த வைரஸ் செல் வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போச்சு. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.